இப்போ எத்தனாவது நாளாக மின்சாரம் இல்லாமல் இருக்கீங்க எப்படி இருக்குது கரண்ட் இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்லேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடுது திங்கள் செவ்வாய் புதன் இன்றைக்கி மூணாவது நாள் நாங்கள் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கோம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிது பட் கீழே ஃபாதர் மதர் இருந்தாங்க அவங்க வந்து இருக்க முடிஞ்சுது பட் நான் முன்னெச்சரிக்கை காரணமாக ஃபாதர் மதர் என்னுடைய அத்தை அப்பாவுடைய பெரிய பெரிய சிஸ்டர் அவங்க மூணு பேரையும் நான் வந்து கொஞ்சம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி கீழ் வீட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் வந்து ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு ரொம்ப டேமேஜ் இல்லைனாலும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் வடி ஆரம்பிச்சதே தவிர ஃபுல்லாக வடியில் வெளியிலலாம் ஒரே பிளாக்காக இருந்தது தண்ணி எங்களால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரமாக அப்படியே இருக்கும் வெளியில் போக முடியல இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை என்னுடைய அத்தைக்கு வந்து ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சு நாங்கள் வந்து ப்ளூம் எமர்ஜென்சி கூப்பிட்டோம் அவங்களாலையும் வர முடியல அதனால் போட்டில் இங்கேருந்து போயிட்டு அங்கே எமர்ஜென்சியில் கேஷுவாலிட்டியில் வந்து அட்மிட் பண்ணி அங்கே ஐசியூவில் இருக்காங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இப்போவும் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை கரண்ட்டு வருமா இல்லை எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க முடியுன்றது நாங்கள் அட்லீஸ்ட் தண்ணி வடிஞ்சிடணுன்ற நம்பிக்கையில் இருந்தோம் இப்போ வந்து தண்ணியே வடிஞ்சாலும் நம்பிக்கை குறைஞ்சி அதனால் நாங்கள் வந்து இப்போது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நிறைய அப்பார்ட்மெண்ட் தேடி பார்க்குறோம் எல்லாமே பூட்டிய நிலையில் இருக்குது மக்கள் எல்லாம் போயிட்டாங்க நிறைய பேர் எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டோடைய கைட்லைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி எப்போ வடியுன்றது தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் எங்களை வந்து வெளியில தான் போ சொல்கிறாங்க அதனால் ஒரு சேஃப்டி ரீசன்ஸுக்காக அவங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ வரும்னு தெரியாது அண்டு ஓர டேங்கில் இருக்கிற வாட்டர் தீர்ந்து போச்சுன்னா எங்களுக்கு வந்து தண்ணி வந்து புழங்கிறதுக்கு கிடையாது அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் போய் தான் ஆகணும் டேங்க்லலாம் தண்ணி இல்லை கரண்ட் இல்லாதனால போரில் தண்ணி ஏற்ற முடியும்னு சொல்கிறாங்க தண்ணி இல்லாமல் இருக்கிறது மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது மேடம் இல்லை தண்ணி இல்லைன்னா நம்மளால ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து இப்போது இப்போ எல்டர்ஸ் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட வந்து இப்போது மோட்டரில் தண்ணி ஏற்ற முடியாது கரண்ட் இல்லாதனால் கீழே போய் நாங்கள் தண்ணியும் பிடிக்க முடியாது ஏன்னா இப்போ கவர்மெண்ட்லேயே கட் பண்ணியிருக்காங்க வாட்டர் கண் வாட்டர்லாம் இப்போ வரவே இல்லை சுத்தமாக கீழே போய் டேப்பில் பிடிக்கலான்னா கூட எங்களால் முடியாது ஓவர்ட் டேங்க்கில் இருந்தால் தான் அந்த தண்ணி எங்களுக்கு டேப்பில் வரும் இப்போ அந்த தண்ணியும் வந்து ரொம்ப லோ லெவலுக்கு போயிடுச்சு இன்னைக்கு நைட்டே வருமானு எங்களுக்கு தெரியாது அதனால் நாளைக்கு நாங்கள் எதாவது மூவ் பண்ண முடியுமான்னு இப்போ வந்து நாங்கள் வந்து அதுக்கு தான் இப்போ எல்லா இடமும் ஃபோன் பண்ணி கேட்டு வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல லிட்ரலாக ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும் வெளியிலையும் நகர முடியல போட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அங்கெல்லாம் போகிறாங்க வெளில போய் ஃபுட்டை எடுத்துக்க சொல்கிறாங்களே தவிர இப்போ யாருமே உள்ளே வந்தெல்லாம் யாருமே இங்கே இங்கே கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் உள்ளெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக அஃபெக்டட் ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி உள்ளெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இம்மிடியட்டா வந்து எவாக்குவேட் பண்றதை விட இம்மிடியட்டா வந்து இந்த தண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அடி கீழே போறதுக்கு என்ன வழின்றத பார்க்கணும் ஏன்னா சென்னையில எல்லா இடத்துலயும் ப்ராப்ளமே இல்லை இங்க மட்டும்தான் இப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா தண்ணி போறதுக்கு என்ன வழின்னு பார்த்து இம்மிடியட்டா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க இருந்தீங்களா அப்ப ஏற்பட்ட வெள்ளம் மாதிரி இப்ப உள்ள வெள்ளம் மாதிரி இருந்துச்சா இல்ல அதை விட இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆக்சுவலா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயும் நாங்கள் இங்கேயே தான் இருந்தோம் அங்கே அதை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அது டூ டேஸில் போயிடுச்சு ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலெல்லாம் இப்போது அதை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது கரண்ட் இல்லாமல் இருந்ததுல நைட்டில் எந்தளவு கஷ்டமாக இருக்கு நைட்டில் நாங்கள் தூங்கவே முடியறதில்ல லிட்ரலாக ஸ்லீப்பே இல்லை அப்படி தான் இருக்குது